ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்லோப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கால்குலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்லோப் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ நார்மலாக ஸ்லோப்ன்றது என்னது? ஸ்லோப்ன்றது இப்போது நார்மலாக மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மழை பெய்யும் போது வாட்டர் ட்ரெயின் ஆகி கீழே வந்து வந்துடணும். அது ஸ்லாபாக இருக்கட்டும், இல்லை ரோடாக இருக்கட்டும், ஸோ எந்த ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் வாட்டர் வந்து டுவர்ட்ஸ் ட்ரைன் ஆகி கீழே வந்து வந்துடணும். சப்போஸ் வாட்டர் ட்ரைன் ஆகி வரல அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருமே வந்து டேம்ப்னஸ் வரும். ஸோ டேம்ப்னஸ் வந்து இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஸ்லோப்ன்றது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அவசியம். ஓகேங்களா? ஓகே, ஸ்லோப் அப்படின்றது ஒரு அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இன் ஸ்ட்ரக்சர். ஸ்லோப் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸ்லோப் நார்மலாக ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஸ்லோப் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இல்லை ரேம்ப் இன் அ பில்டிங், ஒரு பில்டிங்கில் அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம பார்க்கிங் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம ரேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரேம்ப்புமே ஒரு ஸ்லோப்பு தான். நெக்ஸ்ட்டு டேம். டேமில் வந்து ஒரு பக்கம் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், இன்னொரு பக்கம் நம்ம டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது சர்டைன் ஸ்லோப்பில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? வாங்க நம்ம ரோடு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரோடு வந்து 7.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கேம்பர், இந்த வெர்டிக்கல் ஹைட் தான் வந்து நம்ம என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்லோப்பு 1 in 50 அப்படின்ற ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பர்சன்டேஜ்லேயும் கொடுப்பாங்க, ஸ்லோப் வந்து 2% அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ரெண்டுமே ஆக்சுவலி சேம் தான். இது எப்படின்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வாட்டர் வந்து ப்ராப்பராக ட்ரைன் ஆகி போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்லோப்ன்றது கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்குவோம், ஏன்னா இது ரெண்டுமே மிரர் வியூ தான். ஸோ ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்குவோம். இதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஸ்லோப்பு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், 3.75 மீட்டர். அதாவது டோட்டலாக இது 7.5 மீட்டர், இதில் பாதி அப்படின்னா இது மட்டும் பார்த்தா அப்படின்னா 3.75 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்லோப்பு 1 in 50 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 in 50 என்னது, 1ன்றது எது, 50ன்றது என்ன? ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை, அது 1 மீட்டர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், சாரி 1 மீட்டர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 50 மீட்டர் வந்து இருக்கும். இதுதான் இதுக்கான ஆக்சுவல் கான்செப்ட், அதாவது வெர்டிக்கல் பை ஹரிசாண்டல். வெர்டிக்கல் 1 மீட்டர் இருக்கணும் அப்படின்னா ஹரிசாண்டல் 50 மீட்டர் வந்து இருக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம், அதாவது வெர்டிக்கல் பை ஹரிசாண்டல். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணாவே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வெர்டிக்கல் 1 மீட்டர் டிவைடட் பை 50, 1/50 அப்படின்னா இங்கே எங்கேயுமே என்ன நம்மளுக்கு தெரியாது, வெர்டிக்கல்ன்றது தெரியாது. ஸோ வெர்டிக்கல் ஹைட் எது தெரியாதோ அது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இது 3.75 மீட்டர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த யூனிட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ அதே யூனிட்டில் தான் ஆன்சரும் கிடைக்கும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது மீட்டரில் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஸோ ஆன்சரும் நம்மளுக்கு மீட்டரில் தான் கிடைக்கும். ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, 3.75 × 1/50. கால்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு ஆன்சர் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0.075 மீட்டர். இது சென்டிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா × 100, அதாவது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னும் போது 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் ஹைட் 7.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இன்னொரு டவுட் இருக்கலாம், 1 in 50 2% சேம் அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி கேட்குறீங்களா? அதாவது 1 in 50 வெர்டிக்கல் டிவைடட் பை ஹரிசாண்டல்,
So vertical by horizontal 1 in 50, okay. 2% in the 2 under the vertical. 2% is 2 divided by 100. 2 under the vertical, h under the horizontal. So in the 2 divide pannumodhu. Malar value divide pannumodhu. 2 divided by 100 potamna 1 by 50. Tha. So both are same. Tha. So eppadi kuduthirundhalum adhukethamai neenga change pannittu easy ah method la kalthiralam okayla idhe same video same content formula vachi eppadi calculate pandrathu appindrathu innoru video la na sollirken check panni paarenga indha video pidichirundha subscribe pannunga thank you.